இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கைவிரல் ரேகை பதிவு குறித்தும் மற்றும் குடும்ப அட்டை திருத்தம் செய்வதற்கான முகாம் குறித்தும் இரண்டு அறிவிப்புகள் விலகி உள்ளது அது என்னையின்பதிப்பற்று தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து சாரீஸ் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுபவர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தான் விலகி உள்ளது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியாயவிலைக் கடைகளில் விரைல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக சில நாடுகளில் வெளியான செய்தின்னு சொல்லி மிஷம் பண்ணிவிட்டு பிப்ரவரி ஆறாம் தேதி மற்றும் பிப்ரவரி ஏழாம் தேதி என்று சில நாடுகளில் நியாயவிலைக் கடைகளில் இன்றையமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுய விவரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பு இம்மாத அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளாதவர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்றும் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி படி பொது விநியோக திட்டத்தரவுகளில் ஏற்கனவே பதியப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அன்ன எஜனா குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையின்றி இப்பணியை செய்திட அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் ஓய்வாக இருக்கும்போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்போதோ கைவிரல் ரேகை பதிவு மூலம் புதுப்பிக்க கூறப்பட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது இதுவரை அறுபத்தி மூன்று சதவீதம் குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன மீதியுள்ள அட்டைதாரர்களுக்கும் சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெற்று வருகிறது குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர்கள் வசதிக்கிறப்ப விவரங்களை புதுப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வாறு இயலவில்லை இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும் தேவைப்படின் வீட்டிற்கே சென்று புதுப்பித்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் சில நாளிதழ்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்களும் நீக்கப்படாது என்றும் வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் ஏதும் தர வேண்டியதில்லை என்பதால் இது குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி முதன்மை செயலாளர்கள் செய்தி வெளியீடு வெளியிட்டுள்ளார் இதன் முதலறிவிப்பை என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா கைவிரல் ரகை ரேஷன் கார்டில் போய் பதிவு செய்யலைனா குடும்ப உறுப்பினர்கள் பெயர் நீக்கப்படும் என்றும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் என்றும் சில தகவல் வெளியானது அதெல்லாம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது குடும்ப அட்டையில் பெயர் இருப்பவர்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து கைவிரல் பதிவு செய்ய வேண்டும் அதற்கான காலவசமெலாம் எதுவும் இல்லை அவர்களுக்கு ஓய்வு குடிக்கும்போது ரேஷன் கடைக்கு சென்று அவர்களுடைய விரல் ரகையை பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாவது அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம் இரண்டாவது அறிவிப்பு பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம் சம்பந்தமான அறிவிப்பு இதுவும் ஏழாம் தேதி தான் விலகியுள்ளது இதில் வந்து பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைத்தீர் முகாம் சென்னையில் உள்ள மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பிப்ரவரி பத்தாம் தேதியன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மற்றும் கைபேசி மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாயவிலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமியில் தெரிவித்தால் குறைகள் விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்போது மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவும் வந்து முதன்மை செயலர் தான் வெளியிட்டிருக்காரு இதில் வந்து சென்னையில் உள்ள பத்தொன்போது மண்டலங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை சம்பந்தமான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது பத்தாம் தேதி வந்து காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை நடைபெறும் இதில் குடும்ப அட்டை சம்பந்தமான பிரச்சனை ஏற்றியும் இருந்தால் உங்களுக்கு உடனே தீர்வு வழங்கப்படும் இதுதான் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெளியான இரண்டு முக்கிய அறிவிப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வரைஞ்சிட்டு தான் கன்ஃபர்ஸ்டில் கவன் பண்ணுங்கள்